ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரபிரியா என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி பொட்டுக்கல்ல உருண்டை செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிருச்சு. இந்த கப்பில் 1/2 கப்பு நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கரு விடக்கூடாது, கரு விடாமல் வறுக்கணும். வறுத்து உங்ககிட்ட காட்டுறேன். போட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினோடனே மிக்சியில் போட்டுக்கிடலாம். பொட்டுக்கல்ல நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி சாரில் போட்டுக்கிடலாம். நல்லா பொட்டுக்கல்ல ஆறிடுச்சு. நம்ம இது கூட 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 5 ஏலக்காய் நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கிறலாம். 1/2 கப்பு நம்ம பொரியலில் தானே எடுத்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதிலே 1 கப் அளவு சர்க்கரை, இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்கிறலாம். சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம பொட்டுக்கல்லைக்குள்ளே போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லைக்குள்ளே சர்க்கரை நல்லா சர்க்கரை பவுடர் பண்ணது போட்டாச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கிடலாம். இதே மாதிரி கரண்டியில் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக ஒரே அளவு பிணைய முடியாது. இப்போ கையில் பிணைஞ்சு காட்டுறேன் உங்ககிட்ட. நல்லா பிணைஞ்சிட்டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய்யை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயி வச்சுருக்கேன், தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் காயட்டும். வச்சு முந்திரி பருப்பு தேவையான அளவு நல்லா கிண்டிக்கிறலாம். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க, கிண்டிக்கிறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கிஸ்மிஸ் முந்திரியை போட்டுக்கிறலாம். நல்லா பொஃப்புன்னு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இது கூட வந்து நம்ம நெய்யை வறுத்து வச்சோம்ல, அதை ஊற்றிக்கிறலாம். ஊற்றி உங்கள்கிட்ட காட்டுறேன். நெய் ஊற்றிக்கிட்டே நம்ம நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிறலாம். இங்கே நெய் ஊற்றுறது லைட்டாக சூடு ஆறினோடனே நம்ம கொதிக்க கொதிக்க ஊற்றினோடனே நம்ம கை வச்சோம்னா கை பொத்து போயிடும். லைட்டாக ஆறினோடனே இதே மாதிரி கையை உள்ளே வச்சு பிணைஞ்சிக்கிறலாம். பிணைஞ்சு உங்ககிட்ட காட்டுறேன். பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கையில் வந்து எப்படி நெய் தடவிருக்கேன் பாருங்கள். இப்படி தடவுனா தான் உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக இருக்கும். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இப்படி நல்லா எவ்வளோ தூரம் டைட்டாக பிடிங்க, நல்லா டைட்டாக எவ்வளோ தூரம் பிடிக்க முடியுமோ பிடிச்சி உருண்டை பிடிச்சி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் நெய் தடவி நான் இப்படி தான் உருண்டை பிடிக்கணும். இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு தட்டில் வச்சு உங்ககிட்ட காட்டுறேன். பொட்டுக்கல்ல உருண்டையை எப்படி உருண்டை பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நிறைய நேரம்லாம் ஆகாது, ஆனால் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல்லில் டிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.